வணக்கம் நேயர்களே, புதிய பாரதி சேனலின் வாயிலாக உழவே தலை என்னும் நிகழ்ச்சிக்காக இன்றைக்கு வந்து நம்ம ஒரு வாங்கோலி பண்ணைக்கு போகிறோம். நம்ம பகுதி வறட்சியான பகுதி, தண்ணி பற்றாக்குறை உள்ள பகுதி. இந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் வாங்கோலி பண்ண வச்சுருக்காருன்னு கேள்விப்பட்டோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரை தேனி ரோட்டில் மாதிரைக்கு வடக்கு பக்கம். இப்போ நம்ம ஒரு பண்ணையை போய் நேரடியாக பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில். உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி. கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய். கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமையாய் கருதாமல் எல்லாரும் ஒற்றுமையாய். பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி பொறுப்புள்ள பெரியோர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகாதோ சாகுபடி விவசாயி. புதிய பாரதி சேனலின் வாயிலாக உழவே தலை என்னும் நிகழ்ச்சியில் மட்டுமுறை உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று யாரை சந்திக்கப் போகிறோம் என்றால் உங்களுக்கு தெரிந்த நபர் தான். கடந்த ஆண்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் குள்ளமான பிரிவில் தடகள போட்டியில் 3 தங்கம் வாங்கிய கணேசன் அவர் ஏன் நாம் சந்திக்க போகிறோம்னா, இன்று உலக அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டு அளவில் தண்ணி உள்ள பகுதியில் விவசாயம் பண்ணுறவங்களே அதில் ஃபெயிலர் அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு தற்கொலை பண்ணுற அவலத்தை நம்ம காண்கிறோம். அது நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த பகுதி, அங்கே பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறோம். அப்போ ஏற்கனவே சிரமம் விளையில்லாமல் அதில் இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வந்து ரொம்ப சிரமப்படுறோம், வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. இதிலிருந்து மீளணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டு பண்ணை தான் ஓரளவுக்கு கை கொடுக்கும். தண்ணி இல்லாத பற்றாக்குறையில் கூட்டு பண்ணைனா ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம பகுதி இளைஞர்கள் வந்து சல்லிக்கட்டுக்கு பின்னால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வமாக இருக்காங்க. அதை எதை பண்ணுறது எப்படி பண்ணுறது அப்படின்னு யாருக்கும் சரியாக தெரியல. அந்த நிலையில் நமது கணேசன் அவர்கள் வித்தியாசமாக வாங்கோலி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காரு, அதை லாபகரமாக பண்ணுறாரு. அவரை நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். அது வந்து மற்ற இளைஞர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்கும், வழிகாட்டியாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். எனவே அவரை சந்திக்க போகிறேன் இப்போ. வணக்கம் கணேசன். கணேசன், நீங்கள் வந்து தடகள போட்டியில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கீங்க, 3 தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கீங்க, இப்போ என்ன பண்ணிக்கிறீங்க, இப்போ இந்த வாங்கோலி வளர்ப்பில் என்ன செஞ்சுக்கிறீங்கன்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வணக்கம். இந்த புதிய பாரதி சேனலுக்கு நன்றி சொல்கிறேன். இப்போ புதுசாக நம்ம உசிலம்பட்டிக்கு இன்னும் பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, அது ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் 3 கோல்டு அடித்த பின்னாடி அடுத்தடுத்து ஸ்போர்ட்ஸ்லேயே தான் இருக்கேன். இப்போ கூட ஏசியன் கேம் செலெக்ஷன் போயிட்டு வந்தேன் பெங்களூருக்கு. அதில் நான் அவங்க சொன்ன குவாலிஃபையை காட்டிலையும்
அஞ்சு மீட்ரு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கு. அதனால் கண்டிப்பாக செலெக்ஷன் ஆயிடுவேன். அந்த போகிற டைமுக்கு போக கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமுக்கு எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். அது சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ அந்த கவர்மெண்ட் உதவியால் ஓரளவுக்கு கொஞ்சம் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு. அதனால் அது இருக்க காசை வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சதை பண்ணணும்னு சொல்லி இந்த வான்கோழி வளர்த்துட்ருக்கேன். இதில் வந்து இப்போ நான் 150 வச்சுருக்கேன். இது குறைஞ்சது இதெல்லாம் முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வந்து செலவாகிற மாதிரி தெரியும். நீங்கள் லாஸ்ட்டாக கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது மந்த்லி 10,000 உங்களுக்கு சராசரியாக கிடைக்கும். இது வேலை வந்து ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை. காலையில் 1 hour சாயந்தரம் 1 hour மட்டும் அந்த தவிடு தீவனங்கள் வைக்கணும். மற்ற டைமெல்லாம் சுற்றியவே இருக்க புல் செடி எதுவுமே அது சாப்பிட்டுட்டு இயற்கையாகவே வளருது. சார், உங்களுக்கு விளையாட்டு துறையில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறினீங்க, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் சுருக்கமாக நேயர்களுக்காக கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். நான் இப்போ போன வருஷம் உலக குள்ளமான மாற்றுத்திறனாளி உலக அளவு போட்டியில் வந்து 3 தங்கம் வாங்கினேன். நம்ம தமிழகத்துக்கு நம்ம உசிலமட்டிக்கு நம்ம இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ இருந்தே நம்ம மக்கள் எல்லாமே ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்பயும் நான் ஸ்போர்ட்ஸில் தான் இருக்கேன். அதுக்கப்புறம் நேஷ்னலு 2 இன்டர்நேஷ்னல் போயிட்டு வந்தேன். பாரிஸ் போனேன், ஸ்ரீலங்காவில் போய் 2 கோல்டு மெடல் பண்ணேன். இப்போ லாஸ்ட்டாக பாரிஸில் போய் 1 கோல்டு மெடல் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து போன வாரம் ஏசியன் கேம் செலெக்ஷன் நடந்துச்சு பெங்களூரில். அதுலேயும் போய் அவங்க சொன்ன டார்கெட்டை காட்டிலையும் ஜாஸ்தியாகவே போட்டு வச்சுருக்கேன். ஏசியன் கேம் மொத்தம் வந்து 60 பேர் அனுப்புவாங்க இந்தியாவிலேருந்து. அந்த 60 பேரில் ஒருத்தனாக போகணும்னு நீங்கள் எல்லாம் எனக்கு ப்ளஸ் பண்ணணும். அவங்க கேட்டதை காட்டிலையும் நிறையாவே பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து பல்வேறு தடைகளை தாண்டிட்டு ஸ்போர்ட்ஸில் ஒரு சாதனை பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கு. அதை வச்சு விவசாயம் சார்ந்த தொழிலில் முதலீடு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரி விவசாயம் சார்ந்த தொழிலில் முதலீடு பண்ணியிருக்கீங்க கணேசன்? இப்போ நம்ம ஏரியாவில் தண்ணி ரொம்ப சுத்தமாக இல்லை. இந்த 5 வருஷமாகவே சுத்தமாக தண்ணி குடிக்கக்கூட தண்ணி இல்லாத நிலமையில் இருக்கோம். அதனால் அது ரொம்பவும் பெருசாகவும் பண்ணணும்னு ஆசை. ஆனால் அந்தளவுக்கு விவசாயம் எடுத்துக்கிட்டாலே நீர் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கான சாத்தியக்கூறு இப்போ வரைக்கும் இல்லை. அதனால் இருக்க தண்ணியை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த வான்கோழி வளர்க்கலான்னு ஐடியா வந்துச்சு. அது கிடச்சிச்சு. அதில் வந்து முதல்லே 1 லட்ச ரூபா வரைக்கும் போட வேண்டியது இருந்துச்சு. இந்த ஷெட்டு எதுவுமே இல்லாமல் வான்கோழிக்கு மட்டும், ஏன்னா நான் 170 கோழிக்கு மேலே வாங்கிட்டு வந்தேன், குஞ்சாக வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. இப்போ 3 கிலோ வர ஆரம்பிக்கும் போது என்னை விற்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த 3 கிலோ வர்ற வரைக்கும் எல்லா காசும் அதில் ஒரு 60-70,000 ரூபா வரைக்கும் போட்டிருக்கு. ஆக மொத்தம் நான் என்னோடய முதல் வந்து 170,000 ரூபா போட்டிருக்கு. ஆனால் இப்போ 70 கோழிக்கு மேலே போயிடுச்சு. இப்போ இருக்குது ஒரு 100 கோழி இருக்குது. ஆனால் இப்போயே ஒரு 70,000 ரூபாக்கிட்ட கிடச்சிச்சு. கோழிக்கு 1,000 ரூபா மணி இருக்குது. ஆனால் இன்னும் போக போக வெயிட்டும் கூட போகுது. அப்போ இன்னும் ஜாஸ்தியாகும். அப்படி கால்குலேஷன் பண்ணி நான் பார்க்கும்போது மந்த்லி 10,000 ரூபா சராசரியாக கிடைக்குது. இது வேலையே ரொம்ப ஜாஸ்தி இல்லை, தண்ணி நிறையா தேவையில்லை. இதுக்கு வந்து காலையில் 1 hour சாயந்தரம் 1 hour மட்டும் வெளியில் பற்றி விட்டுட்டு இறைய வச்சிட்டோம்னா அது வந்து சாப்பிடும். அதே வேலையவே மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லை. இதனால் இது இருக்க இடத்துல புல் செடி தேவையில்லாத செடி எதுவுமே வளரவிடாது. இந்த மக்கி போன அதோட வேஸ்டேஜ் எல்லாத்தையும் நம்ம உரமாக போடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இது இறக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் மரங்கள்லாம் வச்சுருக்கேன் நான், கொய்யாமன்னு எல்லாமே வச்சுருக்கேன். அதுக்கு இது உரமாக வச்சுக்கலாம். இப்படி நிறையா லாபம் இருக்க தொழிலாக இதை நான் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் சார். முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தினம் உழைத்து மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு
வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி. விவசாயத்தில் ஈடுபாடுன்னு சொல்கிறீங்க, அதே நேரம் தண்ணி இல்லை. விவசாயம் சார்ந்த தொழிலில் முதலீடு பண்ணும்போது ஆடு மாடு கோழி நாட்டுக்கோழி இந்த மாதிரி இருக்கும்போது ஏன் நீங்கள் வாங்கோழியை தேர்ந்தெடுத்தீங்க? இது வந்து தண்ணி அதிகமாக அதுக்கு தேவைப்படாது. சும்மா கொஞ்சம் இருந்தாலே போதும், ஒரு குடம் இருந்தாலே போதும், காலையிலக்கு நைட்டுக்கு ஒரு சாயந்தரம் ஒரு குடம் இருந்தாலே போதும். தண்ணி அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா அந்த புல் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்ம வைக்கிற தீவனத்துலேயும் தண்ணியில் கலந்து வைக்கிறதுனால அது தண்ணி அவ்வளோவா தேவைப்படாது. இப்போ இங்கே இருக்க பெரிய பிரச்சனையே தண்ணி தான், அது ஒரு இப்போ இது. ரெண்டாவது வான்கோழி வளர்ப்பு வந்து டிமாண்டு டிமாண்டுன்னு சொல்கிற காட்டிலையும் வளர்க்குறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்க, நிறையா செலவாகும், நிறையா முதல் போடணும், விற்க முடியாது, அப்படி நிறையா ப்ராப்ளங்கள் இதில் இருக்குது. அதை நம்ம எப்படி சரி பண்ணணும்னா, நாங்களாம் இப்போ நானாக என்ன பண்ணிட்டேன், இயற்கையாக விட்டு வளர்த்துட்டேன். அது தீவனம் வாங்கி போட்டோம்னா நிறையா செலவாகும். தீவனம் இப்போ ஒரு மூடையே 1300 ரூபா வரும், இதுக்கு ஒரு நாளைக்கே மூணு மூடை வரைக்கும் போட வேண்டியது வரும். அப்படின்போது அதே 3500 ரூபா 4000 ரூபா வந்துடும் ஒரு நாள் செலவு. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எல்லாமே ஃப்ரீயாக இயற்கையாக விட்டுட்டேன், ஃபுல்லாக வேலி அடைச்சிட்டு இயற்கையாகவே விட்டுட்டேன். புல் பூ செடி கொடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கனால தவிடை மட்டும் வாங்கி கொஞ்சம் அது கூட கம்பு மாவை கலந்து டெய்லி வைக்கிறேன். அதில் வந்து ஒரு நாளைக்கேவே எனக்கு எப்படி வச்சாலும் ஒரு 500 ரூபாக்குள்ளே முடிஞ்சிடும் இதோட செலவு. அதனால தான் இதை நான் தேர்ந்தெடுத்தது. இது விற்கிறது வந்து நம்ம இப்போ வந்து எல்லா இடத்துலையும் பிரியாணி ஷாப் நிறையா வந்துருச்சு, எல்லா ஊருக்கு எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்து எந்தெந்த கடைகள் இருக்கோ நம்ம போய் சொல்லி வச்சுட்டு வந்துட்டோம்னா அவங்க கண்டிப்பாக ஆர்டர் எடுப்பாங்க. அப்போது ஒரு வாரத்தில் எப்படினாலும் 6 கோழி 7 கோழி சேல்ஸ் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பணம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் விற்கிறதும் இப்போ ரொம்ப சுலபமாகிடுச்சு. இதெல்லாம் நான் கால்குலேஷன் பண்ணி பார்த்துட்டு தான் இதை நான் செஞ்சேன். நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ இந்த வாங்கோழிகளை பார்த்தோம், இதை நீங்கள் குஞ்சாக வாங்குறீங்களா இல்லை அடை வச்சு குஞ்சு பொறிக்கிறீங்களா? இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, இதுக்கு வந்து உடுமலைப்பேட்டையில் தான் இது கிடைக்குது குஞ்சாவே. இதை முட்டையாக வச்சு நம்ம குஞ்சு வளர்க்குறது கஷ்டம். ஒரு 2 வாரம் வந்து அவங்க இதில் அந்த பொறிக்கிற இடத்துல வச்சே வளர்க்கத்தே முடியும். இது நம்ம சராசரியாக வெளியில் வச்சு நம்மளால் வளர்க்க முடியாது. அவங்களே வேக்சின் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இங்கே வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை, ஊசி போடணும், வேக்சின் போடணும், மருந்து போடணும், எதுவுமே இதுக்கு தேவையில்லை. எவ்வளவு இது என்ன கிளைமேட் சேஞ்ச் ஆனாலும் எது பண்ணாலும் இதுக்கு உடனே இது நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இயற்கையாக இருக்கனால இது வரைக்கும் எந்த நோய் வரல. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான் கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து நான் பெரிய அளவில் பண்ணணும்னு பிளான் இருக்குது. அதனால் இது பண்ணும்போது இதில் எந்த பிரச்சனையுமே வரல. இதெல்லாம் நான் ஒரு 1/4 கிலோ சைஸ் குஞ்சில் தான் வாங்கிட்டு வந்தேன், அது வரைக்கும் வெளியில் தான் இருக்குது, முட்டையெல்லாம் நான் வாங்கினேன். இப்போ பிராய்லர் பார்த்தோம்னா நிறையா தடுப்பூசி வீரிய ஊசியெல்லாம் போட்டு வளர்க்குறாங்க. அதேமாதிரி நாட்டுக்கோழிக்கு கூட 2-3 நோய்க்கு தடுப்பூசி போடுறாங்க. இதுக்கு அந்த மாதிரி எதுவும் போட்டு கொடுக்குறாங்களா, வளர்த்து கொடுக்குறாங்களா, அவங்க கொடுத்த பண்ண எதுவும் கவனம் செலுத்தணுமா, அதாவது நோய் சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை சார், அவங்க கையில் நம்மகிட்ட 2 வாரம் வளர்க்கும் போதே அவங்க வேக்சின் பண்ணிடுவாங்க. இங்கே வரும்போது நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை. நான் அதனால தான் நான் அங்கேயே குஞ்சா வாங்காமல் கொஞ்சம் 1/4 கிலோ சைஸ் வரவும் எடுத்துகிட்டு வருவேன். அது கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி மாதிரி தெரியும், ஆனால் அந்த ப்ராப்ளங்கள் வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் வளர்ச்சியானதை வெயிட்டானதை வாங்கிட்டு வந்தோம்னா நோய் இது எதுவுமே இது வரைக்கும் வரலை. இப்போ இந்த 3-4 மாதம் ஆச்சு, இங்கே வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை சார். ஒரு குறைஞ்சது 1/2 கிலோ சைஸில் வாங்கணும். இப்போ நீங்கள் விளையாட்டு சம்மந்தமாக பயிற்சி போட்டியில் கலந்துக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கெலாம் போகிறீங்க, அந்த நேரத்தில் யார் பண்ணையை பார்த்துக்கிறது? அந்த டைமில் என் ஒய்ஃப் இருக்காங்க, வேலையும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன செய்யணும் எப்படி எல்லாம் அவங்களுக்கு கூடையை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் அவள் பார்த்துக்கிடுவா. இப்போ ரெண்டு பொண்ணு இருக்குது, அது சப்போர்ட் பண்ணு. இப்போ இந்த இடத்த வந்து கோழின்னா கொஞ்சம் வாடி அடிக்கும், சுத்தம் பண்ணுறது சிரமம்னு சொல்கிறாங்க. இதில் எதுவும் கஷ்டம் இருக்குதா, கோழியை அசுத்தத்தை சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி இதை எப்படி பண்ணுறீங்க, க்ளீன் பண்ணுறீங்க? அதாவது நம்ம இந்த இடத்த வந்து முடிஞ்ச வரைக்கும் க்ளீனாக வச்சுக்கணும். தேவையில்லாத தண்ணி நிறையா ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே வாசனை வராது,
ரெண்டாவது இந்த கெமிக்கலு ஃபீடு அந்த மாதிரி தீவனங்கள் போட்டால் ரொம்ப வாட வரும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, எல்லாமே இயற்கையாக இருக்கனால அவ்வளோவா ஸ்மெல்லு எதுவுமே இல்லை. ரெண்டாவது இது இந்த தவிடு தான் நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறனால அது ஃபுல்லாகவே வேஸ்டேஜ் எல்லாம் தவிடாகவே ரிலீஸ் ஆகிறதுனால எந்த வாசனையும் எதுவுமே இல்லை. இப்போ இந்த செட்டில் வந்து தவிடு இந்த மாதிரி உம்மியெல்லாம் போட்டிருக்கீங்க, இதுக்கு செலவு எவ்வளோ ஆகும்? இதில் சுத்தம் பண்ணால் அதை உரமாக்குவீங்களா? அது செலவு எப்படி சரி கட்டுறீங்க? இது ஃபஸ்ட்டு வந்து குஞ்சு இறக்கும்போது நான் மட்டைத்தூள் போட்டிருப்பேன், மட்டைத்தூளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் டெய்லி இதை கிண்டி விடுவேன். இது இதெல்லாம் தவிடு எல்லாமே அது சாப்பிட்ட தீவனங்கள், இது எல்லாமே எல்லாமே உரமாயிருக்கு. டெய்லி இது ஃபுல்லாக எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அள்ளி நிறையா மரங்கள் நட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் வச்சு உரமாக்கிடலான்னு ஒரு பிளான் இருக்குது, வச்சிடலாம், அது ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் ஒயிட் வாஷ் பண்ணி மறுபடியும் மட்டைத்தூள் போட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கொஞ்சம். இப்போ வந்து இதை வளர்க்குற முறையெல்லாம் சொல்லிட்டீங்க, நோயை பற்றிலாம் சொல்லிட்டீங்க. இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வளர்த்துருவாங்க, விற்கிறத பற்றி தான் ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஊர் ஒரு சிறிய வளர்ந்து வர்ற நகரம். நீங்கள் இப்போ வந்து என்ன சொன்னீங்கன்னா கடை கேட்டு இது பண்ணோம்னா இதே பெரிய அளவில் உற்பத்தி பண்ணிங்கன்னா, இல்லை இன்னும் நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த மாதிரி உற்பத்தியில் இறங்கினாங்கன்னா எப்படி விற்பனை வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நான் முன்னாடி இருந்தே வரணும். இது வந்து முத நம்ம நாட்டுக்கோழி நல்லா சாப்பிட்டோம், ஆனால் பிராய்லரு வந்து இப்போ வந்தது, ஆனால் இன்றைக்கி நாட்டுக்கோழியவே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு, எல்லாமே பிராய்லர் ஆயிடுச்சு. காரணம் நம்ம தேவைகள் அதிகமாகிட்டே போகுது. இப்போ அதே மாதிரி இந்த வான்கோழி பக்கமும் திரும்புகிற மாதிரி எனக்கு ஒரு சொல்யூஷன் தெரியுது. ஏன்னா பிரியாணி கடையில் எல்லாமே விரும்பி கேட்குறாங்க, பரவாயில்ல நம்ம பக்கத்துலேயே கிடைக்குதுன்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம போய் கேட்குற இடத்துலலாம் இது பெரிய அளவுலையும் எக்ஸ்போர்ட் பண்ணுனா கண்டிப்பாக பெரிய அளவுலையும் பண்ணலாம், ஆனால் அதுக்கான சோர்ஸ் என்ன எதுன்னு எனக்கு தெரியல. அதை சார்ந்தவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணாலும் இல்லை எதுனாலும் நான் அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். அது போக நம்ம ஊருக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை தானே சார் நம்ம பண்ண முடியும். அது எக்ஸ்ட்ரா நம்ம நிறையா பண்ணிவிட்டு கஷ்டப்படுறத காட்டிலையும் அது வழி இன்னும் நான் இன்னும் அதுக்கான வழி என்ன கிடைக்கல. அது கிடச்சுனா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லோரும் இந்த நம்ம உசம்பட்டி வட்டத்துக்கு கூட இது நிறைய உற்பத்தி பண்ண சொல்லி நம்மளே முன்னின்று செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் சார். எல்லாத்துக்கும் சோர்ஸ் இருக்குது, ஏன்னா ஃபாரினில் ஃபுல்லாக வான்கோழி தான் சாப்பிடுவாங்க, பீஃபு வான்கோழி தான் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் அதுக்கான சோர்ஸும் நம்ம சீக்கிரத்தில் என்னன்னு பார்த்துடலாம் சார், பார்த்துட்டு நம்ம செஞ்சிடலாம். இப்போ வான்கோழி வளர்ந்துருக்கிறத பார்த்துருக்கோம், நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதில் நல்லா வளர்த்து முன்னேற்றிருக்கீங்க, சேல்ஸும் பண்ணிக்கிறீங்க. இதவே வருங்காலத்தில் இதை விரிவாக்குற மாதிரி திட்டம் இருக்கா, இல்லை வேறு நாட்டுக்கோழி வேறு மாதிரி பண்ணை ஐட்டங்களை வளர்க்குற மாதிரி எது திட்டம் இருக்கா? இல்லை சார், இது இப்போதைக்கு இது எப்படி போகுதுன்னு இப்போ நல்லா தான் இது போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குனால இதவே கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணலான்னு ஐடியா இருக்குது. இப்போ நிறையா கேம் வந்ததுன்னு வரனால எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. இது கண்டிப்பாக நான் இது இன்னும் பெரிய அளவில் பண்ணிடுவேன் சார். இது வந்து ரொம்ப ஈஸி இல்லை, இப்போதைக்கு இதைத்தான் நல்லா பெரிய அளவில் பண்ணலான்ட்டுருக்கு, வேற ஒன்றும் இல்லைண்ணா. இப்போ இந்த கோழி வளர்க்குறதுனால வேறு என்ன சில நன்மைகள் இருக்குது நமக்கு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு செடி கொடி சின்ன சின்ன புல் எந்த இதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பிடுங்கிடும். சீமக்கருவில் முள் நிறையா எம்டியாக ஒரு மாதம் போட்டாலும் அங்கே சீமக்கருவில் எல்லாம் வரும், இங்கே வந்து எதுவுமே வர்றதுக்கு சான்ஸே இல்லை, ஏன்னா எல்லாம் பிடுங்கி எடுத்துரும். அது போக பூச்சி தேவையில்லாத நச்சு பூச்சி இந்த பாம்பு எதுவுமே இங்கே இது வரைக்கும் வரலை. இது கொத்தி சின்ன சின்ன பாம்பெல்லாம் கட் பண்ணிருச்சு, அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ரெண்டாவது மெயின் என்னென்னா அந்த அது எச்சத்தை வந்து நம்ம இயற்கை உரமாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, வழங்கும் குணமுடையோன் விவசாயி விவசாயி.
திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேணும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் மதிப்பு அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கருத்தெல்கும் சிவத்தெல்கும் வேற்றுமை வர உயிர் பிடிக்கட்டும். நேயர்களே, இன்னைக்கு வந்து கணேசனோட வாங்கொலி பண்ணையை வந்து நம்ம பார்வையிட்டோம். கணேசன் வந்து விளையாட்டுத்துறையில் நாட்டுக்காகவும் இன்னும் உலகளவில் வந்து பல்வேறு விளையாட்டு போட்டியில் பதக்கம் வாங்கி வெற்றியடைய பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. தொடர்ந்து அந்த போட்டியில் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் வந்து நம்ம கிடைக்கிற கொஞ்சம் பணத்தை நம்ம சார்ந்துள்ள விவசாயத்துக்கு விவசாயம் வந்து நஷ்டடையுது. அதே நேரம் விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு முதலீடு பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து வாங்கொலியை தேர்ந்தெடுத்து சிறப்பாக பண்ணையை வந்து வழிநடத்தி அதை நன்றாக வளர்த்துக்கிருக்காரு, விற்பனையும் செஞ்சுக்கிருக்காரு. அவரை நம்ம இப்போ பேட்டி எடுத்தோம். அது சம்மந்தமாக அவர் பண்ணையை பார்வையிடணும்னா அவர் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர்கிட்ட முன்பதிவு செய்து நீங்கள் தாராளமாக பார்த்து இது பண்ணலாம். நேர்களே, அதே நேரம் புதிய பாரதி சேனலின் வாயிலாக உங்களுக்கு வந்து இதே மாதிரி எங்கேயாவது விவசாயிகள் விவசாய சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் அடைந்தவர்கள் புதிய தொழில்நுட்பம் படைத்தவர்கள் திறமையானவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் வந்து உங்கள் இடத்துக்கே வந்து உங்களை ஒளிப்பதிவு செய்து எங்கள் சேனலில் ஒளிபரப்பு செய்வோம். கீழே கண்ட தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ளவும். வேறு மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் சந்துவோம். வணக்கம்.